இமேஜின் திஸ், நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்க போகிறீங்க. முடிவெடுக்க போகிற அந்த தருணத்தில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் எடுக்கிற முடிவு சரியானதா தவறானதா, இல்லை நான் வந்து சரியாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எடுக்கிற முடிவை சரியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான மென்டல் மாடல்ஸ் ஆர் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நாம் எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ரெடி? நம்பர் 1, செகண்ட் ஆர்டர் திங்கிங். செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்னா அது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, லெட்ஸ் சே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் திங்க் பண்ண உடனேயே அதை அடுத்தது நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற இமீடியட் ரிசல்ட்டை மட்டும்தான் உங்கள் மைண்டில் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை வச்சு தான் அந்த ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் திங்கிங். அதாவது இமீடியட் ரிசல்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் திங்கிங். இதுவே செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்னா நீங்கள் அதே ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்க, அதனால் உங்களுக்கு இமீடியட்டாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போது நீங்கள் அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்கணும், ஓகே இந்த ஒரு விஷயம் இமீடியட் ரிசல்ட்டாக எனக்கு கிடைக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, அந்த இமீடியட் ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, எனக்கு நடக்கக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேளுங்க. லெட்ஸ் சே ஆஃப்டர் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போது எப்படி இருக்கும், அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அண்ட் தென் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி மூணாவது ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கலாம். இதுதான் செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படிங்கிறது. நம்பர் 2, இன்வர்ஷன். உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கோலை நீங்கள் எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நான் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதுவே நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை செய்யறதன் மூலமாக நான் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம், நான் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்தந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா அது வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அண்ட் அதையெல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்பர் 3, அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். நீங்கள் சடனாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வரும், வந்த உடனேயே நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோனை வாங்க போகிறத அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நீங்கள் சமீபத்தில் அந்த பிராண்டை பற்றி கேள்விப்பட்ட ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்கு வந்த உடனேயே அதெல்லாம் வேணாப்பா, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பானது, இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சஜஷனை வந்து கொடுப்பீங்க. பட் இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே வந்து கிடையாது, இதுதான் வந்து உண்மை, எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரு சில குறைகள் இருக்கும் ஒரு சில நிறைகள் இருக்கும், பட் நீங்கள் கேட்ட அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தானா, அல்லது அந்த ஒரு சின்ன குறைபாடு அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜை அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டோட ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது, அல்லது அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல சில குறைகள் இருக்க தான் செய்யுது, பட் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பழகிட்டு நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட உங்களுடைய ஃப்ரெண்ட் இருக்கலாம். டக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன் உங்க மைண்டுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறதுனால இது வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. நம்முடைய பிரெயின் எப்பவுமே டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம மைண்டுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தும், பட் உண்மை என்ன அப்படின்னா அதை தாண்டி நாம யோசிக்க பழகணும், நம்முடைய மைண்டை வந்து ப்ராடாக வச்சுக்கணும். ஸோ உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வருது, அதை வச்சு நான் ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட்டை நீங்கள் தவிர்க்கலாம். நம்பர் 4, ஆக்கம்ஸ் ரேசர். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி மூணு விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வருது. முதல் 2 எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கசகசன்னு நிறைய விஷயங்களை போட்டு குழப்புற மாதிரி இருக்குது. மூணாவது எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இதை என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, ஸோ அதிலிருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது சரி, கரெக்டாக இருக்கும், சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இயல்பாக நம்மளால் அது என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில நேரங்கள் இது சரியாக கூட இருக்கும், பட்
ஒரு சில ரேர் கேசஸில் ஈஸியாக ஒரு விஷயத்தை நமக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்தில் கிடைக்குது, என்னால் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியுது அப்படின்னா அது சரியாக தான் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது தான் இந்த அக்கம்ஸ் ரேசர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது எப்படி ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும், அந்த புரிதலோடு நிற்காதீங்க. அந்த அடிப்படை புரிதலோடு அந்த காம்ப்ளெக்ஸாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பிளனேஷனை இந்த அடிப்படை புரிதலோடு அணுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் உங்களால் இந்த அடிப்படை புரிதலோடு எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நம்பர் 5, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஒரு செயலில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து மெனக்கெட்டு செயல்படுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னும் பெட்டராக வரும் அப்படின்னு நாம் நினைப்போம், ஆனால் அது உண்மையில்லை. ஒரு உதாரணம், நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, தினமும் வந்து ஒரு 4 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது எக்ஸாம் வந்து பக்கம் வருது, நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அதுக்காக நான் வந்து 12 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓவராக ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும்னு நினைப்பீங்க, ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் இந்த 4 மணி நேரத்தில் படித்தா உங்களுக்கு என்ன விளைவு கிடைக்குமோ அதை விட குறைவாகத்தான் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த எஃபோர்ட்டை போட்டால் உண்மையாகவே என்னென்ன வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து எடுக்க முடியுமா, அது வந்து ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 8 மணி நேரம் ஸ்டடி டைம் வந்து அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்கும்போது ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே, இதே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது உங்களுடைய மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கும்போது கிராஸ் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் அப்படிங்கிற அந்த அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது அவசியம்தான், பட் எப்போவுமே அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வந்து எனக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மாடு மாதிரி மாங்கு மாங்கன்னு உழைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு வீடியோ சஜஷன், சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன், தன்னுடைய பர்சனல் பிராண்டிங்கை ஒரு யூனிக்கான வழியில் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆண்டர்பிரனர், அவரோட ஸ்டோரி, அவருடைய பிஸ்னஸ்லேருந்து அவர் லேர்ன் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த பாட்காஸ்டில் இருக்க போகுது. அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை, இந்த பாட்காஸ்ட் எபிசோடை கிளிக் பண்ணி பார்க்கலாம்.